ஹலோ கைஸ், நான் உங்கள் முகேஷ். வெல்கம் டு மை சேனல் ஃபியூஸ் டியூப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அலைட் மோஷன் அப்படிங்கிற அப்ளிகேஷனில் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எஃபெக்ட் அப்படிங்கிறத எப்படி யூஸ் பண்ண போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ. ஃபஸ்ட் அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் நான் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் முக்கியமாக வந்து ஒரு டெக்ஸ்ட் நான் அனிமேட் பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு வந்து இந்த யூடியூப் அப்படிங்கிற ஒரு வேர்டு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். இதில் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ டெக்ஸ்ட்டில் போனீங்கன்னா அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக என்னென்னா வந்து உங்கள் ப்ராஜெக்டோட லேயர் டைம் இருக்குது பார்த்தீங்களா, 2 செகண்ட்ஸ் இருக்குது. இந்த 2 செகண்ட்ஸ்க்குள்ளே ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கணும், ஒரு டெக்ஸ்டோட கலர் எப்படி இருக்கணும், ஆங்கிள் எப்படி இருக்கணும், இல்லை ஸ்ட்ரிச் பண்ணுறது, இல்லை ஸ்கேல் பண்ணுறது, சைஸ் எப்படி இருக்கணும், இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மிடில் வந்து எனக்கு பேசாகணும், எண்டிங்கில் வந்து சின்ன சின்னதாக்கணும். இதெல்லாம் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, நீங்கள் ஒரு லிரிக்கல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எடிட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரியான டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் சூப்பராக பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ரேஞ்சில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணாதீங்க. கீழே வாங்க, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதில் ஆஃப்செட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்செட்னா பொசிஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ நீங்கள் மேலே இல்லை கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், லெஃப்ட் அண்ட் ரைட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து எக்ஸ்னா லெஃப்ட் அண்ட் ரைட், ஒய்னா மேலே கீழே. ஸோ நான் ஒய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்டோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஓகேவா, இதுக்கடுத்து நான் கீழே வரேன். ஃபஸ்ட் ஒவ்வொரு ஆப்ஷன் பார்ப்போம். ஆல்ஃபா, ஆல்ஃபாங்கிறது உங்களுக்கே தெரியும், கைன்மாஸ்டரில் ஆல்ஃபா அப்பாசிட்டினா அந்த டெக்ஸ்ட்டோட என்ன சொல்கிறது, இன்டென்சிட்டி குறைக்கிறது, கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கணும், இல்லை இன்விசிபிள் இருக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ நான் இப்போ ஸ்டார்டிங் டைமில் வந்து எனக்கு வந்து ஆல்ஃபாவை கிளிக் பண்ணி நான் ஃபுல்லாக 0 வைக்கிறேன். ஸோ இப்போ எஃபெக்டோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த டெக்ஸ்ட்டு தெரியவே தெரியாது. அதாவது நீங்கள் ஒரு பாட்டு ரெடி பண்ணுறீங்க வச்சுக்கோங்க, இப்போ ஒரு பாட்டுக்கு ஒரு முறை பிறந்தேன் ஒரு முறை பிறந்தேன்னா அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து டெக்ஸ்ட் உங்களுக்கு விசிபிளாக தெரியக்கூடாது. ஸோ ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக வந்து வரணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு இன்விசிபிளாக இருந்தால் அப்படி விசிபிளாக வரணும்னு ஆசைப்படுவீங்கல்ல. ஸோ அதுக்காக இந்த ஆல்ஃபா அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து மேலே வாங்க. ஸோ ஆஃப்செட் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு ஒரு மிடில் வச்சுக்கோங்க. மிடில் வச்சுட்டு எனக்கு இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு கீன் மேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா அதனால் ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிவிட்டு 100% வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஸ்டார்டிங் போங்க. போனதுக்கப்புறம் அதை குறைக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு இப்போயே தெரியும் இந்த கீனிமேஷன் பட்டன் வந்து மைனஸில் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் வந்து ஒரு கீனிமேஷன் அப்ளை ஆயிருக்கணும் அர்த்தம். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரெடி ஆயிடுச்சு. இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா வந்து அன்ஸ்மூதாக இருக்கும். அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னா கிராஃப் டூல் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறைய ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரெஷர் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த கிராஃப் உங்களுக்கு பார்த்தாவே தெரியுதா, இந்த கீழே எக்ஸாக்சஸ் பார்த்தீங்கன்னா டைமு. ஸோ இது வந்து ஸ்டார்டிங் டைம் 0 செகண்ட்ஸு, மிடில் இருக்கிறது 1 செகண்டு, அதுக்கடுத்து நான் கடைசியில் இருக்கிறது வந்து 2 செகண்ட்ஸு. இதில் கிராஃபில் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து ஸ்லோவாக வந்து அப்படியே ஆவரேஜ் டியூரேஷன் வந்து கடைசியில் முடியும் போது டக்குனு முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனை வந்து கிராஃப் மூலமாக நான் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. இதுக்கடுத்து என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங் டைமில் வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து நேராக விழுதா, நீங்கள் நேராக விழுக வேணாம், இல்லை எனக்கு வந்து ஆங்கிள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வேணும்னா நீங்கள் ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணலாம், உங்களுக்கே தெரியும். ஸோ ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரியுதா யூ வந்து இதாக தெரியுதா. ஸோ உங்களுக்கு வந்து ஆங்கிள் வந்து ஒரு மாதிரி வந்து கோனில் உங்களுக்கு வர்றது நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ இப்போ நான் அதை ப்ளே பண்ண போகிறேன். ஒரு ஆங்கிள் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு தெரியுதா, ஒரு யூ இப்படி ஆங்கிள் அட்ஜஸ்ட் ஆகுது, ஒய் இப்படி ஆங்கிள் அட்ஜஸ்ட் ஆகுது, ஓட ஆங்கிள், டியோட ஆங்கிள், யூட ஆங்கிள். ஸோ ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த எஃபெக்ட்ஸில் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்துக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கேல். ஸோ எனக்கு ஸ்டார்டிங் டைமில் வந்து ஸ்கேல் வந்து பெருசாக இருக்கணும் அப்படிங்கன்னா இங்கே போயிட்டு ஸோ ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் வந்து எனக்கு இந்த 0 இருக்கணும். எண்டிங் டைமில் முடியும் போது எனக்கு டெக்ஸ்ட்ரா ஸ்கேல் வந்து அதிகமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே அதுக்கடுத்து திரும்ப இங்கே. ஸோ ஸ்கேலை திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ப்ளே பண்ண போகிறேன். ஸோ ப்ளே பண்ணி பார்க்கலாமா, ப்ளே பண்ணி பார்த்து இப்படி இருக்கு யூஸ் பார்த்துக்கலாம். ஸோ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரியுதா ஸ்டார்டிங் டைம் வந்து ஸ்கேல் வந்து நார்மலாக இருக்குது, கடைசியில் அந்த டீ மட்டும் பாருங்கள், அந்த டைமில் சூஸ் பண்ண டைமில் ரொம்ப பெரிய டெக்ஸ்ட் ஆகி வருது. இது வந்து ஸ்கேல் மாடல்ஸ் மூலமா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கீழே வந்தீங்கன்னா ஸ்ட்ரெச், அதே மாதிரி டெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் விசிபிள் காமிக்கிறேன், பி இருக்குது. ஸோ பியை வந்து நான் ஸ்ட்ரெச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தெரியுதா பி ஸ்ட்ரெச்சாக இருக்குது, தெரியுதா தெரியுதா உங்களுக்கு தெரியுதா. பி வந்து மாதிரி ஸ்ட்ரெச்சிங் ஆப்ஷன்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் டைம் எண்டிங் டைம் கீ நிமிஷம் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ஃபாங்கிறது அதே மாதிரி தான். இங்கே மேலே ஒரு முக்கியமான ஆப்ஷன் இருக்குது ஃபேஸ். இது எதுக்குன்னா இந்த யூடியூப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலே வந்து நான் ஒய்யை மட்டும் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். ஒய் மட்டும் ஸ்டேபிளாக இருக்கணும், மற்ற லெட்டர்லாம் வந்து எனக்கு வரணும், அந்த எஃபெக்ட்டுக்கு வரணும். இல்லை எனக்கு ஒரு பர்டிகுலர் ஃபாண்ட்டை மட்டும், பர்டிகுலர் இப்போ டியூபி அந்த ஒரு டியூப்பை மட்டும் நான் பக்கத்தில் வச்சுட்டு இந்த யூ மட்டும் எனக்கு அனிமேட் ஆகணும் அப்படிங்கிறது எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல போங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஃபேஸை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு இதாக இருக்குது. ஸோ இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், உங்களுக்கு தெரியும் டியூப் அப்படியே இருக்குது, யூ மட்டும் வருது, உங்களுக்கு தெரியுதா. ஸோ இது மாதிரி இந்த ஃபேஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமா ஒரு பர்டிகுலர் வேர்ட்ஸை மட்டும் வந்து நீங்கள் ஸ்டேபிளாக வச்சுக்கலாம், மற்ற வேர்ட்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து எஃபெக்ட் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு தேவையில்லை. ஸோ நான் ஃபேஸை வந்து திரும்ப இது பண்ணிக்கிறேன், ப்ளே பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகே, கரெக்டாக இருக்குது. ஆங்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் லேயர்னா என்னென்னா வந்து இந்த மொத்த எஃபெக்ட்டுமே இந்த யூடியூப் அப்படிங்கிற மொத்த வேர்ட் மேலே ஆக்ட் ஆகும். இதே நான் வந்து காம்பனண்ட்னு போட்டுனா ஒவ்வொரு எழுத்து மேலேயும் ஆக்ட் ஆகும். உங்களுக்கு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் தெரியும், நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா காம்போனன்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள்,
ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் ஐ மீன் ஒவ்வொரு லெட்டருக்கும் வந்து உங்களுக்கு அந்த ஸ்கேல் ஆகி வருது தெரியுது பார்த்தீங்களா. அதுக்கடுத்து விஷுவல் ஆட்ரிபியூட்ஸ்னு இருக்குது. ஸ்டார்டிங்கில் டைமில் அந்த டெக்ஸ்ட் எனக்கு இருக்கணும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் வந்து இப்போ நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் இருக்கணும். இல்லை நான் வந்து ஒரு ஒயிட் கலர் கொடுத்தா டெக்ஸ்ட் மறைஞ்சிருமோ. ஸோ நான் அந்த ப்ளூ கலர் கொடுக்குறேன். ஸோ இந்த டைமில் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே போய்ட்டு ப்ரெஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு இதோட கலர் வந்து நான் பிங்க்காக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரு சின்ன டுரேஷனால சின்ன கிளிப்புங்கிறனால ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்குறது கஷ்டம். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ டீயோட கலர் மட்டும் பாருங்கள், ஒரு ஒரு ரோஸ் கலர் ஆச்சா. ஸோ இது மாதிரி டெக்ஸ்ட்டோட கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இன்டர்போலேஷன் அண்ட் ஈஸிங் இருக்கும். ஈஸி ஈஸி அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு டெக்ஸ்ட்டை ஆரம்பித்து முடியும் போது ஓரளவுக்கு ஸ்மூத்தாக வேணும் அப்படிங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தான் இந்த ஈஸி ஈஸ் அவுட். ஸோ இதில் ஸ்டார்டிங் டைமில் கிளிக் பண்ணுங்கள். ஈஸி வந்து ஃபுல்லாக ஜீரோ ஆக்கிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து எண்டிங் டைம் இங்கே வாங்க. இந்த இடத்துல வந்து முடியும் போது வந்து எனக்கு ஈஸ் அவுட் வேணும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி இங்கே வச்சுக்கோங்க. முடிஞ்சு ரெண்டு கடையில் வந்து எனக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு கிராஃப் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்க்கும்போது ஒரு ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். இதை தான் வந்து ஈஸி ஈஸ் அவுட்னு சொல்லிட்டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இல்லை ப்ரீமியர் ப்ரோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை சொல்லுவாங்க. ப்ளே பண்ணும்போது உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். ஸோ ஸ்டார்டிங் போகிறேன். ஸோ உங்களுக்கு தெரியுதா அந்த ஈஸி ஈஸ் அவுட் யூஸ் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஓவர்லாப்னா என்னென்னா இந்த எஃபெக்ட்டில் வந்து ஒவ்வொரு லெட்டருமே ஓவர்லாப் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியுதா அப்போ பாருங்கள். ஸோ இப்போ ப்ளே பண்ணனா வந்து ஒவ்வொரு லெட்டருமே ஓவர் ஆப் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆப்ஷன் தான். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வாட்ஸ்அப் ஸ்டேட்ஸ் லிரிக்கல் வாட்ஸ்அப் ஸ்டேட்ஸ் பண்ணலாம். இப்போ நான் ப்ளே பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு தெரியுதா டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்களா. ஸோ ஒவ்வொரு லெட்டராக வராமல் மொத்தமாக ஓவர்லேப் ஆகி வருது அந்த எஃபெக்ட். இது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திங் தான். ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனும் ஒவ்வொன்றுக்கு யூஸ் ஆகும் இல்லையா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஓவர்லேப்லேயே வந்து ஸ்கொயர் மூலமா பண்ணலாம் இல்லை ஸ்மூத், இதெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியானது. அதை என்ன ஆப்ஷனே புரியல, எதுக்கு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்கன்னு புரியல. ஸோ என்னை பொறுத்தவரை ட்ரையாங்கிள்லாம் வந்து எஃபெக்ட் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரணும் அப்படிங்கிறது. ட்ரையாங்கிள் முக்கோணம் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி இருக்கும் இல்லை ஸ்கொயர் மாதிரி வரும், இது எதுக்குன்னு எனக்கு தரல அந்த ஸ்மூத்துங்கிற ஆப்ஷன்ஸ்லாம். ஸோ இதையும் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து ரேண்டமைசேஷன் என்ன வந்து இந்த யூடியூப் அப்படிங்கிற டெக்ஸ்ட் இருக்குல்ல, இது வந்து ஒவ்வொரு எஃபெக்ட்டும் ஸ்டார்டிங்லேருந்து ஒய் கடுத்து ஓ அதுக்கடுத்து யூ அப்படி அப்ளை ஆகாமல் ரேண்டமாக ஆர்டரில் அப்ளை ஆகிறது தான் வந்து ஃபஸ்ட்டு டீக்கு அப்ளை ஆகும். அது மாதிரி மாற்றி அப்ளை ஆகும்ல. ஸோ அப்போ நான் சீட் கொடுத்துக்கிறேன். ஸோ சீட் கொடுத்தேன்னா சீரஸ் இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ நான் ப்ளே பண்ணுறேன்னா ஸோ ஃபஸ்ட்டு டீக்கு அப்ளை ஆகும், அதுக்கடுத்து மற்ற எஃபெக்ட் அப்ளை ஆகும் பாருங்கள். ஸோ டீ அப்புறம் மற்ற லெட்டர். இப்போ நான் நல்லா அதை கிளிக் பண்ணி வச்சுக்கிறேன். வேறு ஏதாவது வார்த்தை ஸோ என்ன வார்த்தைப்போம் யூ வைக்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு யூ அதுக்கடுத்து மற்ற வார்த்தை. ஸோ இந்த ரேண்டம் ஆர்டர் மூலமா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரிதிங் அபவுட் வந்து டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இன்சைட் வந்து அலைட் மோஷன். இதில் நான் ஏதாவது சில விஷயங்கள் விட்டுருந்தா நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏதாவது செக்மெண்ட் புரியல என்னாலும் கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஸ்லோவாக நிதானமாக தெளிவாக சொல்லித்தரேன். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் யுவர் முகேஷ் ஃப்ரம் ஃபியூஸ் டியூப். பை பை.